இந்த பச்சை நிறத்தை எந்த அளவு உணவாகவோ அல்லது வெளி தோற்றங்களிலேயோ பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இந்த மணி பூரகத்தை நம்மால் தூண்டுவிக்க முடியும். அதன் மூலமாக இந்த இன்சுலின் செக்ரீஷனை வந்து நம்ம நார்மலுக்கு கொண்டு வர முடியும். நாலாவட்டத்தில் இந்த பச்சை நிறங்களை அதிகமாக உபயோகப்படுத்திட்டு வந்தாலே ஓரளவுக்கு நம்ம சர்க்கரை நோயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். லம்பார் ஸ்பான்டைலிட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் இந்த பச்சை நிறத்தை நம்ம அதிக அளவில் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அது ஒரு எலும்பில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தை குறைக்க பயன்படுத்தும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் செந்தில்குமார். பச்சை நிறமே பச்சை நிறமே, மனதிற்கு இன்பம் தரும் பச்சை நிறமே. ஸோ நமக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த உலகம் முழுவதுமே பச்சை நிறத்தால் பறந்து விரிந்தது. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் அனைத்துமே பசுமையை கொண்டிருக்கிறது, பசுங்கணிகங்களை கொண்டிருக்கிறது. ஸோ நிறையா கலர் வகையான வெரைட்டி இருந்தாலும் 99% இந்த பச்சை நிறத்தை கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் உருவாக்கம், இந்த இயற்கை தான் நம்மை உருவாக்குகிறது, இயற்கை தான் நம்ம காக்கிறது, இயற்கை தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையுமே வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்கிறது. ஸோ அந்த பச்சை நிறமானது வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறம். அந்த பச்சை நிறம் நம்ம உடலில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாபிஸ்தானத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பச்சை நிறத்தை அடையாளமாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பச்சை நிறம் நம்ம உடலில் எந்த விதமான மாற்றங்களை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னமே ஒரு விஷயம் சொன்னேன், பில்ட் உருவாக்குதல். நம்ம இந்த உடல் வளர்ச்சிக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா தசைகள் வளருதல், எலும்பு வளர்ச்சி, இது ரெண்டும் தான் வளர்ச்சியை குறிக்கக்கூடியது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணிப்பூரகத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான்க்ரியாஸ். பான்க்ரியாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக செயல்படும். ஒன்று வந்து எண்டோக்ரைன் கிளாண்டாக இன்சுலினை செக்ரீட் பண்ணி நம்முடைய இந்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியதில் மிக முக்கியமாக செயல்படக்கூடியது இந்த பான்க்ரியாஸ். அது எக்ஸோக்ரைன் கிளாண்டாக செயல்பட்டு நம்முடைய ஜீரணத்தை சில விஷயங்களில் செயல்படுத்தக்கூடியது, அதாவது நாளத்தை கொடுத்து செயல்படுத்தக்கூடியது இந்த பான்க்ரியாஸ். இரண்டு விதமாகவும் செயல்படுகிறது. நமக்கு இந்த பச்சை நிறத்தை வச்சு இந்த பான்க்ரியாஸை இன்டியூஸ் பண்ணுறதன் மூலமாக, இப்போ முன்னமே நான் சொன்ன ஒரு சின்ன வார்த்தையிலேயே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இன்சுலின் செக்ரீஷன். இந்த இன்சுலின் செக்ரீஷன் எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுடைய பெருக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்சுலின் பாதிப்பு உலக அளவில் கிட்டத்தட்ட 23% மக்களுக்கு இந்த சர்க்கரை நோயை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இந்த இன்சுலின் ஏன் குறைபாடு அடையுது? நம்ம ஒரு விஷயத்தை நம்ம என்ன தெளிவாக பார்த்துட்ருக்குறோம், உணவு. இந்த உணவை சரிவர எடுக்காமல் இருந்தாலோ இல்லை அதிக அளவில் எடுத்தாலோ, நேரம் தவறி எடுத்தாலோ இந்த சர்க்கரை நோய் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் வருது அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் ஒரு ஹிடன் பார்ட்டிக்கலாக ஒளிஞ்சிருக்கிறது தான் இந்த உணவினுடைய 90% பங்கு பச்சை நிறத்தால் ஆனது. இந்த பச்சை நிறத்தை எந்த அளவு உணவாகவோ அல்லது வெளி தோற்றங்களிலேயோ பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இந்த மணி பூரகத்தை நம்மால் தூண்டுவிக்க முடியும். அதன் மூலமாக இந்த இன்சுலின் செக்ரீஷனை வந்து நம்ம நார்மலுக்கு கொண்டு வர முடியும். இப்போ நிறையா பேர் கேள்வி கேட்கலாம், அறிவியல் பூர்வமாக இன்சுலின் அப்படின்னு போட்டால் தான் இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும், இன்னும் பச்சை கலரில் ட்ரெஸ்ஸு போடுறதன் மூலமாகவோ இல்லை பச்சை வண்ணங்களை நம்ம சுற்றி உபயோகப்படுத்துவதன் மூலமாகவோ இன்சுலினை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத நம்ம உபயோகப்படுத்தினா மட்டும்தான் தெரியும். ஏன்னா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மகப்பேருக்கும் இந்த பச்சை நிறத்தை நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு அப்நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய விஷயங்களுக்கு இந்த பச்சை வண்ண அறையை பயன்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது பச்சை நிறத்தை அந்த தாய்க்கு வந்து திரும்ப திரும்ப அவங்களுடைய கண்களில் படும்படி செய்து கொண்டிருக்க முடியும் மூலமாகவோ அந்த மகப்பேரை சரி செய்திருக்காங்க. இது வரலாறாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் இந்த இன்சுலின் செக்ரீஷனை நம்ம கரெக்ட் பண்ணுறதற்கு பச்சை நிறத்தை நம்ம சுற்றியும் உபயோகப்படுத்துது, அதாவது அறைகள்லேயோ அல்லது நம்ம இருக்கக்கூடிய
நாட்காலிகள்லையோ நம்ம அடையக்கூடிய ஆடைகள்லையோ நம்ம பார்வையில் படும் மாதிரியான பச்சை நிற ஒரு போர்டு வச்சு தொடர்ச்சியாக 10-15 நிமிடங்கள் அதை பார்த்துட்டு வர்றதன் மூலமாகவோ இந்த மணிப்போரகத்தை தூண்டி வைக்க முடியும். அதன் மூலமாக நம்ம இந்த சர்க்கரை நோயை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இது கூடவே வந்து நம்ம மருந்துகளையும் எடுத்துக்கலாம். 4வது வட்டத்தில் இந்த பச்சை நிறங்களை அதிகமாக உபயோகப்படுத்திட்டு வந்தாலே ஓரளவுக்கு நம்ம சர்க்கரை நோயை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இதுவும் ஒரு ஹைப்போதிட்டிக்கலாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், அந்த தசைகள் மற்றும் எலும்புகள் உருவாக்கும். யாருக்கெல்லாம் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கோ, ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும் அல்லது ஜாயின்ட் பெயின், செர்விக்கல் ஸ்பான்டிலைட்டிஸ், லம்பார் ஸ்பான்டிலைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் இந்த பச்சை நிறத்தை நம்ம அதிக அளவில் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அது ஒரு எலும்பில் ஏற்படக்கூடிய தேய்மானத்தை குறைக்க பயன்படுத்தும். வலியை குறைப்பதற்கு சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாம், இந்த தேய்மானத்தை குறைப்பதற்கு பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம். இந்த தசைகளில் ஏற்படக்கூடிய நோய்கள் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மசில் ஸ்பேசம் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இந்த பச்சை நிறத்தை நம்ம நிறையா பயன்படுத்தலாம். மனநோய்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா சில விதமான மனநோய்கள் இருக்குது. முதல்ல நம்ம ஓசிடி பற்றியும் சிசோஃபர்னியா பற்றியும் பார்த்துருந்தோம். இந்த ஆங்ஸியஸ் டிசார்டர், குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிறு மனப்பதட்ட நோயையும், ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, சில குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா துரு துருன்னு இருப்பாங்க, ஆனால் அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்களுடைய சுற்றுப்புற சூழல்களை அவங்க கவனிக்காமல் அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு பச்சை நிறங்களை அதிகமாக பழக்க வேண்டும். பொதுவாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் அத்தனையுமே க்ரீன் கலரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய அட்டென்ஷன் ஒருமுகப்படும். பொதுவாக முதல்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த பூமியே ஒரு பச்சை பூர்வியால் ஆனது. அதே மாதிரி தான் இந்த பச்சை நிறத்தை வந்து குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக, இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்டர் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பயன்படுத்தினோம்னா அவங்களுடைய அட்டென்ஷனை ஒரு நிலைப்படுத்த முடியும். அப்படி நிலைப்படுத்திட்டு அதுக்கடுத்து நீங்கள் மருந்துகள் கொடுக்கறதன் மூலமாகவோ சில தெரப்பிகள் பண்ணுறதன் மூலமாகவோ அவங்களுடைய அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்க முடியும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா குழந்தைகளுடைய கம்ப்ளைண்ட்டே வந்துன்னா ஞாபகம் மறதி, எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு படிக்கிறதெல்லாம் மறந்து போகுது. இதை வந்து பெரிய பெற்றோர்களுடைய மிகப்பெரிய குறையாகவே குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். அப்படி ஒரு ஞாபகம் மறதி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பச்சை நிறங்களை பயன்படுத்தலாம். அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய பைகளில் ஆரம்பித்து, பென்சிலில் ஆரம்பித்து, பேனால் ஆரம்பித்து எல்லாமே ஒரு பச்சை நிறமாக கொண்டு வரும்போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதன் மூலமாக அந்த அவங்களுடைய ஞாபகம் மறதியை கண்டிப்பாக குறைக்க முடியும். இந்த மசிலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மசில் ஸ்பேசம் பற்றி சொல்லியிருந்தோம். தசை பிடிப்பு ஏற்படுவதற்கு முக்கியமாக இந்த பச்சை நிறத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். இதில் எல்லா நிறங்களையுமே பயன்படுத்துவதற்கு நம்ம வெறும் உடைகளை மட்டும்தான் பயன்படுத்தணுமா, இல்லை நம்முடைய அறைகளுடைய நிறங்களை மாற்றினா மட்டுமே போதுமா அப்படின்னு மட்டும் இல்லாமல், இந்த கலர் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அருந்தக்கூடிய நீர். இந்த நீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய பாத்திரங்கள், இப்போ நிறையா எவர்சிலர் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறோம். முன்னொரு காலங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தாமிர பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள் இவை எல்லாமே அதிக அளவில் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தது. இந்த தாமிரத்தினுடைய பேசிக் கலர் பார்த்திங்கன்னா பச்சை கலர். ஸோ இந்த தாமிரத்தில் நீர் ஊற்றி வச்சு அந்த தண்ணீரை பயன்படுத்திட்டு வந்தாலுமே அந்த பச்சை நிற ரேடியேஷன் நம்ம உடம்பில் வந்து படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை அப்படின்னா இப்போ நிறையா பாட்டில்கள் கிடைக்குது, அதாவது கண்ணாடி பாட்டில்களை உபயோகப்படுத்தணும், பெட் பாட்டில்களையோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்களையோ உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த கண்ணாடி பாட்டில்களில் சுத்தமான நீரை ஊற்றி வச்சு அந்த கண்ணாடி பாட்டில், இந்த 6 நிறங்கள்லேயுமே கண்ணாடி பாட்டில்கள் கிடைக்குது, அந்த பாட்டிலில் நீ ஊற்றி வச்சு வெயிலில் வச்சு எடுக்கணும். குறைஞ்சது 7 நாள் வெயிலில் வச்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு அதிக உடனடியாக தேவைன்னா 1 நாள் மட்டுமாவது வெயிலில் வச்சு அந்த நீரை பயன்படுத்திட்டு வந்தோம்னா அந்த ரேடியேஷன் வந்து நம்ம உடம்பில் வந்து அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் மூலமாக இந்த தசைகள்லேயும் எலும்புகள்லேயும் வரக்கூடிய நோய்களை குறைக்க முடியும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு உளுத்து போகிற மாதிரி செய்யக்கூடிய அந்த நோய்க்கும் இந்த பச்சை நிறத்தை நம்ம மேலே பயன்படுத்திட்டு வரலாம். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய அரசியல் தலைவர்களே பார்த்திங்க அப்படின்னா நிறங்களை பயன்படுத்துகிறார்கள். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா மூட நம்பிக்கை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தாலுமே
வழி வழியாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா குறிப்பிட்ட அரசியல் தலைவர்கள் தங்களுடைய வெற்றிக்காக நிறங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ நிறங்கள் நிறையா மாற்றங்களை செய்யும் அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த பச்சை நிறமும் ஒரு வெற்றிக்கான நிறம், உடல் வளர்ச்சிக்கான ஒரு நிறம். ஸோ நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து குழந்தைகளுக்குன்னு நம்ம ரூம் போடுறோமோ அந்த ரூமுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம். இளம் பச்சையிலிருந்து ஒரு மாடரேட்டான பச்சை, கரும் பச்சைக்கு போகக்கூடாது, மாடரேட்டான பச்சை நிறம் வரைக்கும் அப்படி உபயோகப்படுத்தினோம்னா குழந்தைகளுடைய மனோநிலையும் சரிப்படும், ரெண்டாவது அவங்களுடைய வளர்ச்சியும் மிகச் சீராக இருக்கும், அடிக்கடி நோய் வாய்ப்படக்கூடிய தன்மை இதாக அவங்களுடைய இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பச்சை நிறத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சிக்கான நிறம், குழந்தைகளுக்கான நிறம், வெற்றிக்கான நிறம். ஸோ அதை பயன்படுத்துறதன் மூலமாக இவை மூன்றையுமே நம்ம சரி செய்ய முடியும்.